இல்வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை என்பது பிறர் இடும்பை தீர்ப்பதாகும். சொந்த தொழில் இல்லாத துறவிகள், சோற்றுக்கு வழி இல்லாத வறியவர்கள், ஆதரவு அற்ற அனாதைகள் இவர்களுக்கு இல்வாழ்க்கையர் சுமைதாங்கிகள் ஆவர். பெற்ற தாயும் உற்ற தந்தையும் மதிக்கத்தக்கவர்கள். முன்னோர்கள் உழைப்பால்தான் அவர்தம் சந்ததியர் தலைநிமிர்ந்து வாழ்கின்றனர். செத்தவர்களை மதித்து பிதற்கடன் செய்வதும் கடவுளை வழிபடுவதும் குடும்ப தலைவனின் கடமைகள் ஆகும். காசு பணம் இல்லை என்றால் குடும்ப வாழ்வு மாசுபட்டுவிடும். அடுப்பு எரிய வேண்டுமென்றால் துடுப்பு கொண்டு படகை செலுத்தித்தான் ஆகஸ்ட் வேண்டும். பொருள் ஈட்டுவது குடும்ப தலைவனின் கடமையாகும். அதற்காக ஊரை அடித்து உலையில் போடுவது அடுக்காது. நேர் வழியில் பொருள் ஈட்டுக, வாழ்க்கையை சீராக நடத்துக. அன்பும் அறமும் குடும்ப வாழ்வின் இரு கோடுகள். அவை இல்வாழ்வின் இயல்புகள். அதன் விளைவும் அவையாகும். அன்பும் அறமும் இயந்த வழியில் இயங்குக. உன் இயக்கமும் அதன் முடிவும் அவையாகும். அதனால் இவற்றை பண்பும் பயனும் ஆகும் என்று கூறுவர். இவை இல்வாழ்க்கையின் தொடக்கமும் முடிவும் ஆகும். இல்லறத்தின் இனிய சுகத்தை அறியாதவர்கள் பொறுப்பை தட்டி கழிப்பவர்கள். இவர்களே துறவு வாழ்க்கையை மேற்கொள்வர். அறம் வழுவாமல் பிறருக்கு உதவியாக இயங்கி அன்பும் அறமும் வளர்த்து இன்ப வாழ்வு அடைவது குடும்ப வாழ்க்கை. சுமைகளுக்கு அஞ்சி வாழ்வின் சுவைகளை இழப்பவர்கள் துறவிகள். அறநூற்படி செம்மையான வாழ்வு நடத்தி வெற்றி பெறுவது அரிய சாதனையாகும். மறுமை வாழ்வில் அடையும் சுவர்க்க இன்பங்களை இம்மண்ணுலகில் வாழ்ந்தே பெற முடியும். துறக்க வாழ்வுக்கு இது ஒரு திறவுகோல் என்றும் கூறலாம். துறவை விட உறவே மேலானது என அறிகை.